இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான சேலஞ்ச் தான் பண்ண போகிறோம். ஒரு 50 ஃபேன்சி ஐட்டம்ஸ் நான் ஒரு கடையில் இருந்து வாங்க போகிறேன். 50 பொருளா அப்படின்னு நினைக்காதீங்க. நான் வாங்க போகிறது எல்லாமே ஹியரிங், செயின், ஹேண்ட்பேக் இந்த மாதிரி ஃபேன்சி ஐட்டம்ஸாக தாங்க வாங்க போகிறேன். அண்ட் இந்த வீடியோவோட ஸ்பான்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னோட கசின் தாங்க. என்னோட கசின்க்கு வந்து ஜாப் கிடைச்சிருக்கு. ஸோ அவங்க வந்து எனக்கு ட்ரீட் வைக்கிறாங்க. அதனால நான் எனக்கு பிடிச்ச 50 ஃபேன்சி ஐட்டம்ஸ் நான் வாங்க போகிறேன். அண்ட் நான் இன்னைக்கு ஷாப் பண்ண போகிற கடை நேம் பார்த்தீங்கன்னா திஃபாங்க. இது வந்து ஒரு செலிப்ரிட்டி ஷாப்னே சொல்லலாம். விஜய் டிவி சீரியல் ஆர்டிஸ்ட் எல்லாருமே மோஸ்ட்டாக இந்த ஷாப்பில் தாங்க பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே ஹேர் பேண்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேங்க. குட்டி பசங்கள்லேருந்து யங்ஸ்டர்ஸ் வரைக்கும் நிறைய ஹேர் பேண்ட் கலெக்ஷன் இருக்குது. அதில் எனக்கு பிடிச்ச ஒரு ஹேர் பேண்ட் நான் வாங்கியிருக்கேன். அதோடய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 40 ருபீஸ்ங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கிளச் கிளிப் எடுத்திருந்தேங்க. அதோடய ப்ரைஸ் வந்து 20 ருபீஸ். அன்னைக்கு நான் பார்க்க முஸ்லீம் கேர்ள் மாதிரி இருக்கேன்ட்டு நிறைய பேர் சொன்னீங்க. பட் நான் முஸ்லீம் கிடையாதுங்க. நான் தலையில் ஸ்டோல் வியர் பண்ணியிருக்கவே ஒரு சிலர் அப்படி நினச்சிக்கிட்டீங்க. பட் நான் முஸ்லீம் கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேண்ட் எடுத்திருந்தேங்க. இந்த பேண்டோட ப்ரைஸ் வந்து 30 ருபீஸ். ஃபேன்சி டைப்பில் ஒரு கிளிப் எடுத்திருந்தேங்க. அந்த கிளிப்போட ப்ரைஸுமே 30 ருபீஸ் தான். நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய மம்மிக்கு ஏதாச்சும் கிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட்பேக் வாங்கிட்டேங்க. அந்த ஹேண்ட்பேக்கோட ப்ரைஸ் வந்து 370. என்னை வீடியோ எடுக்கிற அந்த அக்கா கிட்டே கேட்டேன் ரெண்டுத்தில் எது நல்லாயிருக்கு அப்படின்ட்டு. அவங்க அந்த மெரூன் கலர் நல்லா இருக்குன்ட்டாங்க. அதனால் அதே வாங்கிட்டேன். என்னோடய சிஸ்டருக்கும் ஒரு ஹேண்ட்பேக் வாங்கியிருந்தேங்க. இதோட ப்ரைஸ் வந்து 350. இது வந்து ஒரு பேபி பிங்க் கலரில் ரொம்பவே ப்ரிட்டியாக இருந்தது. இப்போ நான் கையில் வச்சுருக்க இந்த ஹேண்ட்பேக் நான் எனக்கு தாங்க வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து 300 ருபீஸ். என்னோடய ஃபேவரேட் கலர் வந்து பிளாக் தான். அதனால நான் பிளாக் கலர்லேயே வாங்கிட்டேன். இங்கே வந்து மேக்கப் பாக்ஸுமே இருக்குங்க. நம்ம எங்கேயாச்சும் வெளியே போகிறோம் அப்படின்னா நம்ம மேக்கப் ப்ராடக்ட் எல்லாத்தையுமே இந்த பாக்ஸில் போட்டு நம்ம ஜாலியாக எடுத்துகிட்டு போகலாம். இந்த ஒரு மேக்கப் பாக்ஸ் நான் வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 499 ருபீஸுங்க. அண்ட் இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம மேக்கப் பாக்ஸாகவும் யூஸ் பண்ணலாம், ஜுவல் பாக்ஸாகவும் யூஸ் பண்ணலான்னு சொன்னாங்க. ஆனால் நான் இதை வாங்கலை. நெக்ஸ்ட்டு நான் ரொம்ப நேரமாக ஒன்று பார்த்து வச்சுருந்தேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த காயின் பாக்ஸ் தாங்க. ரொம்பவே குட்டி குட்டியாக அழகாக இருந்தது. இதை வந்து நம்ம கீ செயினாக கூட யூஸ் பண்ணலாம். இதோட ப்ரைஸ் வந்து 25 ருபீஸுங்க. நான் வந்து ஒரு 3 வாங்கியிருந்தேன். பாண்டா, ஹார்ட்டு, கேட்டு 3 வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு நான் ஒரு பர்ஸ் வாங்கியிருந்தேன். இதில் வந்து ஒரு அற்புதம் இருக்குங்க. வெயில் இதில் பட்டுச்சு அப்படின்னா இது வந்து கலர் சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட்டு இந்த ஒரு பிளாக் கலர் பேக் வாங்கியிருந்தேங்க. இதோட ப்ரைஸ் வந்து 150 ருபீஸ். ரொம்பவே க்யூட்டாக இருந்தது. நெக்ஸ்ட்டு இந்த ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஹேண்ட்பேக் வாங்கியிருந்தேங்க. இதோட ப்ரைஸ் வந்து 100 ருபீஸ். நெக்ஸ்ட்டு நான் அப்படியே ஹியரிங் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேங்க. இப்போ நான் எடுத்திருக்க இந்த ஹியரிங் வந்து டெய்லி வியர், 20 ருபீஸ். இது வந்து பார்த்திங்கன்னா 30 ருபீஸுங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஹியரிங் வந்து 50 ருபீஸுங்க. இது வந்து சைனீஸ் வியர் மாதிரி இருந்தது. டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருந்தது. நெக்ஸ்ட்டு இந்த ஒரு ஸ்டட்டு 40 ருபீஸுங்க. நான் நிறைய ஹியரிங்ஸ் தாங்க வாங்கியிருந்தேன். இப்போ நான் எடுக்கிற இந்த ஹியரிங்குமே வந்து 40 ருபீஸ் தான். இது வரைக்கும் நான் 17 ஃபேன்சி ஐட்டம் வாங்கியிருக்கேன். இன்னும் 33 வாங்கணும். அண்ட் இப்போ நான் எடுக்க போகிற எல்லா ஹியரிங்குமே வந்து ரொம்ப கிராண்ட் வியர் தாங்க. இதோட ப்ரைஸ் வந்து 190 ருபீஸ். நெக்ஸ்ட்டு ஒரு ஜிம்கா எடுத்திருந்தேன். ஜிம்காவோட ப்ரைஸ் வந்து 170 ருபீஸுங்க. அண்ட் இந்த ஹியரிங் ரொம்பவே கிராண்டாக இருந்ததுங்க. இதோட ப்ரைஸ் வந்து 240 ருபீஸ். விஜய் டிவி சீரியல் ஆக்ட்ரஸ் கூட இந்த ஷாப்பில் தாங்க ஹியரிங்ஸ் வாங்குகிறாங்க. அண்ட் இப்போ நான் வச்சுருக்க இந்த ஹியரிங் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 230 ருபீஸுங்க. இந்த ஹியரிங் ப்ரைஸ் 90 ருபீஸுங்க. அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஒரு ஹியரிங் 220 ருபீஸுங்க. ஹியரிங்ஸ் வாங்கி முடிச்சுட்டு ஒரு சில்வர் நெக்லஸ் மாதிரி எடுத்திருந்தேங்க. இதோட ப்ரைஸ் வந்து 320 ருபீஸ். நெக்ஸ்ட்டு டெய்லி வியர் மாதிரி ஒரு ஸ்டட் எடுத்திருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து 40 ருபீஸ். அண்ட் இந்த ஹியரிங் ப்ரைஸ் வந்து 70 ருபீஸுங்க.
நெக்ஸ்ட்டு இந்த ஒரு ஸ்லிங் பேக் என்னோட சிஸ்டருக்காக வாங்கியிருந்தோம். இதோட ப்ரைஸ் வந்து 470 ருபீஸ்ங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஒரு பேக் பார்க்கவே ரொம்ப ராயலாக கிளாஸியாக இருக்குங்க. பட் நான் இந்த பேக் வாங்கலை, ஜஸ்ட் பார்க்க தான் செஞ்சேன். ஆல்ரெடி நான் பிளாக் கலரில் ரெண்டு பேக் வாங்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி பர்ஸ்ங்க, ரொம்பவே க்யூட்டாக இருந்தது. இதோட ப்ரைஸ் வந்து 240 ருபீஸ். நெக்ஸ்ட்டு இந்த ஒரு சில்வர் செயின் எடுத்திருந்தேங்க, இதோட ப்ரைஸ் வந்து 190 ருபீஸ். அப்புறம் ஹியூடா பியூட்டிலேருந்து மேக்கப் பிளெண்டர் வாங்கியிருந்தேங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஒரு பிளெண்டர் வாங்கியிருந்தேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது புக்கு கிடையாதுங்க, இது ஃபுல்லாக கலர் கலராக பொட்டு இருக்குது. நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக ஒன்று ஒன்று வச்சுக்கலாம். பட் நான் இதை வாங்கலை, இந்த பொட்டோட சைஸ் வந்து ரொம்பவே பெருசாக இருந்ததுங்க, அதனால் நான் இதை வாங்கலை, ஜஸ்ட்டு பார்த்தேன். நெக்ஸ்ட்டு இந்த ஒரு ஹைலாஷஸ் வாங்கியிருந்தேங்க, இதோட ப்ரைஸ் வந்து 83 ருபீஸ். இந்த ஸ்டிக்கர் பொட்டு நான் வாங்கியிருந்தேன், இதோட ப்ரைஸ் 40 ருபீஸ். நெக்ஸ்ட்டு இந்த ஒரு பேக் வாங்கியிருந்தேன், இதோட ப்ரைஸ் வந்து 100. நெக்ஸ்ட்டு இந்த ஒரு கோம் வாங்கியிருந்தேன். இந்த ஃபேஷியல் மாஸ்க் நான் வாங்கியிருந்தேங்க, நான் எடுத்திருந்த ஃப்ளேவர் வந்து ஒயின். இதை போட்டோம் அப்படின்னா ஃபேஸ் கொஞ்சம் பல பல பலன்னு இருக்கும். அண்ட் இந்த ஒரு லிப் பாம் வாங்கியிருந்தேன். அப்புறம் ஸ்விஸ் பியூட்டிலேருந்து இந்த ஒரு லிப் பாம் வாங்கியிருந்தேன். இந்த ஒரு ஜுவல்லரி என்னோட சிஸ்டருக்காக வாங்கியிருந்தேன். இந்த ஒரு ஜிம்கா ரொம்பவே கிராண்டாக இருந்தது, அதனால் இதையும் நான் வாங்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த ஒரு ஜிம்கா எடுத்திருந்தேங்க, இது ரொம்பவே கிராண்டாக டிஃப்ரெண்ட்டான பேட்டர்னில் சூப்பராக இருந்தது. அப்புறம் இந்த ஹியரிங் ஒன்று எடுத்திருந்தேன், இதெல்லாம் இப்போ வந்திருக்கக்கூடிய நியூ கலெக்ஷனுங்க. நான் கடைசியாக வாங்கின ஹியரிங் இது தான். இந்த ஒரு ஜுவல்லரி செட் நான் எனக்காக தாங்க வாங்கினேன், எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்தது. நெக்ஸ்ட்டு இந்த ஒரு கூலர் வாங்கியிருந்தேங்க, இதோட ப்ரைஸ் வந்து 100 ருபீஸ். இந்த பேக்கோட ப்ரைஸ் வந்து 150 ருபீஸ்ங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஒரு மிரர் எடுத்திருந்தேன், மேக்கப் பண்ணுறதுக்கெலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திஃபா ஷாப்பில் இருக்கக்கூடிய எல்லா மேக்கப் ப்ராடக்ட்டுமே ஸ்விஸ் பியூட்டி பிராண்டு தாங்க. இந்த ஷாப்பில் அவங்க ஒரு சூப்பரான விஷயம் வச்சுருக்காங்க, எனக்கு ஆப்போசிட்டில் இருக்க ரேக் ஃபுல்லாக ட்ரையல் தாங்க. அதுலேருந்து நீங்கள் என்ன வேணால் யூஸ் பண்ணி பார்க்கலாம், எல்லாமே வந்து ட்ரையல் தான். நீங்கள் என்ன வாங்குறதா இருந்தாலும் சரிங்க, ஐஷேடோ, ஐலைனர், மஸ்காரா, லிப்ஸ்டிக் எல்லாத்துக்குமே அவங்க ட்ரையல் வச்சுருக்காங்க. நீங்கள் ட்ரையல் பார்த்துட்டே வாங்கலாம். அப்படி நம்ம வாங்கினோன்னா நம்மளுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். நான் வந்து ஐப்ரோ பென்சில், ஐஷேடோ, ஹைலைனர் இது எல்லாமே ட்ரையல் பார்த்தேங்க. அப்புறம் ஃபவுண்டேஷன் கூட ட்ரையல் பார்த்தேன். எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு ஷாப்லேயுமே இவ்வளோ ப்ராடக்ட் வந்து அவங்க ட்ரையலுக்கு வச்சுருக்க மாட்டாங்க. என்ன கேட்டால் மேக்கப் ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் திஃபா தான் பெஸ்ட்டு ஷாப் அப்படின்னு நான் சொல்லுவேங்க. இங்கே இருக்க எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து ஸ்விஸ் பியூட்டி தாங்க. ஸ்விஸ் பியூட்டி பிராண்டுமே நல்ல பிராண்டு தான். நீங்கள் மேக்கப் ப்ராடக்ட் வாங்குறீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு இந்த கடை தாங்க சஜஸ்ட் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு நான் ஸ்விஸ் பியூட்டிலேயே காஜல் ட்ரை பண்ணியிருந்தேன். இங்கே வந்து காம்பாக்ட் பவுடர் கூட அவங்க ட்ரையலுக்கு வச்சுருக்காங்க. உங்கள் ஸ்கின் டோனுக்கு எது மேட்ச் ஆகுதோ அதை நீங்கள் தாராளமாக ட்ரையல் பார்த்து வாங்கிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து ஐஷேடோ பேலட். ப்ளஷ் வாங்குறதா இருந்தால் கூட நீங்கள் ட்ரையல் பார்த்து வாங்கலாம். கடைசியாக நான் கொஞ்சம் நெல் பாலிஷ், அப்புறம் காயின் பவுச்லாம் வாங்கியிருந்தேன். இந்த ஒரு குட்டி பவுச் வாங்கியிருந்தேங்க. அப்புறம் ஆர்டிஃபிஷியல் நெயில் எடுத்திருந்தேன். ஆர்டிஃபிஷியல் நெயில் மட்டும் 3 பாக்ஸ் வாங்கியிருந்தேன், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக. அப்புறம் இந்த ஒரு காயின் பவுச் வாங்கியிருந்தேன். இந்த ஒரு குட்டி பர்ஸ் எடுத்திருந்தேன், அன்றைக்கி நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேங்க. எனக்கு வேணுன்றது மொத்தத்தையுமே அந்த கடையிலேருந்து நான் வாங்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த ஒரு கீச்செயின் எடுத்திருந்தேன். நெக்ஸ்ட்டு நெயில் பாலிஷ் ரிமூவர் வாங்கியிருந்தேன். அப்புறம் நெயில் பாலிஷ் எனக்கு பிடிச்ச கலரில் நிறைய எடுத்திருந்தேங்க. அப்புறம் நெயில் கிளென்சிங் வைப்ஸ் வாங்கியிருந்தேன்.
நான் மொத்தம் 55 ஃபேன்சி ஐட்டம்ஸ் வாங்கியிருக்கேங்க. 50 சொல்லிட்டு 55 வாங்கிட்டேன், 5 எக்ஸ்ட்ராவே போயிடுச்சு. பட் என்னோட கசின் வந்து சிரிச்சிட்டே தான் பில் பே பண்ணாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோவில் நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். ஷாப்பிங் முடிச்சுட்டு நாங்கள் சீம்பால் சாப்பிட்டோங்க, ரொம்பவே டேஸ்டாக இருந்தது. நீங்கள் டி நகர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு அப்படியே ஹோட்டல் போயிட்டோங்க. நான் வந்து வெஜ் மீல்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். என்னோட அத்தை அப்புறம் என்னோட கசின் வந்து நான் வெஜிடேரியனுங்க. அவங்க வந்து மட்டன் பிரியாணி, மட்டன் கோலா உருண்டை, ப்ரான் ஃப்ரை, சிக்கன் 65 இந்த மாதிரி ஒரு சிலது ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாங்க. அன்றைக்கி டே எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தது. அண்ட் இன்னைக்கு நம்ம பார்த்த வீடியோ அவ்வளோதாங்க. இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் உங்கள் எல்லாரையும் ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். டாட்டா, பாய் பாய்.